கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தினசரி தியானத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2:4, John 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஸ்திரியே என்று சொல்வது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து ஸ்திரியே என்று சொல்லுகிறார். ஒரு சிலர் வந்து இதை சொல்லுவாங்க, அது வந்து யூத வழக்கத்தின் பிரகாரம் இல்லை, பண்டைய நாட்களில் இப்படி கூப்பிடுவதுன்னு சொல்லி, அது இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் உள்ள உறவை தனியாக பிரித்து வைக்கிறார். அதாவது தேவனை பின்பற்றுகிற காரியத்தில் உறவுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இங்கு தெளிவாக காட்டுகிறார். ஏன்னா அடுத்த வசனம் வந்து தமிழில் வந்து உனக்கும் எனக்கும் என்ன என்று இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, வாட் யுவர் கன்சர்ன்ஸ் ஹேஸ் டு டூ வித் மீ, உன்னுடைய கவலை எனக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஒரு தாய்கிட்ட அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தேவனுடைய நேரத்தின்படி தேவனுடைய காரியங்களை செய்கிறவன், அதனால அதற்கு தடையாக எந்த உறவும் கிடையாது என்பதை காட்டக்கூடியதுதான். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து தன்னுடைய ஊழிய பாதையின் வந்ததுக்கப்புறம் அவர் தன்னை தனியாக பிரித்து வைத்து நான் ஆண்டவருக்குரியவன் என்பதை காட்டினார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுவிசேஷ நூல்கள் எல்லா நூல்களும் இருக்கு, ஆனாலும் Mark 3:31-35 உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் அங்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் வருகிறாங்க. அவங்க வந்து அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, இதோ உன் தாயும் சகோதர சகோதரி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய சகோதரி. Mark 3:35 சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, எவனொருவன் தன்னுடைய ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான் என்று. அப்ப என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடும்பம்னு வரும்போது அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா அதே சமயத்துல இன்னொன்னையும் புரிஞ்சுக்கொள்ளுங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைய ஒரு நாளும் அவர் நிறைவேற்றாம இருந்ததே இல்லை. நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் வந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய தாயாரை கூட்டி வச்சிருக்கிறாரு, ஆனால் ஊழியம் தொடங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து தாய்க்கு இது பண்ணலை. ஆனால் மறிக்க போகும்போது கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது, கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது Yohan 19:26 அங்கே இருக்கிற மரியாதை கூப்பிட்டு, ஸ்திரியே, இதோ இவன் வந்து உனக்கு மகனாக பார்த்துக்கிறான்னு சொல்லி யோவானை கொடுத்து தன்னுடைய தாயை பராமரிக்கிற கூடிய பொறுப்பை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டு தான் செல்கிறாரு. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு பெரிய அவ்வளோ பெரிய காரியம் செஞ்சு கொண்டிருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பூமி கடுத்த பொறுப்பை நிறைவேற்றினாரு. ரெண்டையும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எங்கே யாரை வைக்கணுங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தன்னுடைய தாய் வந்து தேவனை பின்பற்றுவதற்கு ஒரு தடையாக வரும்போது அதுக்கு இடம் கொடுக்கறதில்ல. ஆனால் தன்னுடைய தாய்க்கு தேவையான ஒரு பொறுப்புகளை செய்வதற்கு ஒரு நாளும் அவர் தயங்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வேலை வரவில்லைன்னு சொல்லி. அது Yohan 7:6 பார்க்கலாம், 8:30 பார்க்கலாம், 30:30 பார்க்கலாம், 8:20 பார்க்கலாம், 12:33 பார்க்கலாம், நிறைய இடங்களில் பார்க்கலாம் என் வேலை வரவில்லைன்னு சொல்லி. அப்போ இந்த நாளில் இந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள முடியும், நீங்களும் வந்து என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா, தேவனை பின்பற்றி வரும்போது அதற்கு தடையாக எந்த ஒரு உறவும் வரக்கூடாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு பிரதான இடத்தை கொடுக்கிறார்கள். அது பெரிய தவறு. நிறைய ஊழியக்காரங்க அந்த மாதிரி செய்கிறதுனால தான் இன்றைக்கு நிறைய சபைகளில் பிரச்சனையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சபையில் ஒருத்தர் வந்து போதகர் ஒருத்தர் ஆரம்பித்து ஒரு ஊழியத்தை தொடங்குறாரு. அவர் கூட 30 வருஷம் 40 வருஷம் இருந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு பதவியோ இல்லை அவங்களுக்கு பொறுப்போ கொடுக்காம தன்னுடைய பிள்ளை, ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பிள்ளைகிட்ட ஊழியத்தை கொடுத்துட்டு போகிறார், என்னமோ சொத்து சேர்த்து வச்ச மாதிரி. அது பெரிய தவறு. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் அந்த தவறுகளை பண்ணுறாங்க. அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அது என்னமோ தங்களுடைய சொத்து என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உதாரணம்
டோட்டலி டிஃப்ரெண்ட், ரொம்ப வித்தியாசமாக ஆண்டவர் செஞ்சு காட்டினார். நம்ம ஆண்டவரை பின்பற்றி அவருடைய நாமத்தில் நடக்கக்கூடிய ஊழியங்களாக இருந்தால் இந்த அடிப்படையில் தான் நடக்கணும். எப்படி? தன் உறவுகளை தூரமாக வைத்துவிட்டு ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு யார் காரியம் செய்கிறாங்களோ அவங்கள பிள்ளைகளாகவும் அவர்களை சகோதரர்களாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு மாறுதல் வரும். நான் எந்த ஒரு ஊழியக்காரரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறதுக்கு ஒரு சிலரை தவிர்த்து வேறு யாரையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ் சபைகள் இருக்கிறது, ஆங்கில சபைகள் இருக்கிறது. தயவு செய்து இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் குடும்பம் வந்து, இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சபைங்க, கல்வாரி ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த திருச்சபைங்க, அது வந்து உங்கள் குடும்ப சொத்து கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா எந்த ஒரு காரியமும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படை தேவனை போல நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு எவ்வளவு இந்த சமுதாய சீரழிவு, கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு சமுதாய சீரழிவு வருவதற்கு காரணம் என்ன? இதனால தான் நான் இன்னொரு செய்தியிலையும் சொல்லியிருக்கிறேன், எல்லா ஊழியக்காரரும் 10 கோடி ரூபா கட்டணும்னு சொல்லி சொன்னால் எத்தனை பேர் தான் பிள்ளைகிட்ட கொண்டு கொடுத்துட்டு போவாங்க? கடன் கொடுக்கணும்னு சொன்னால் ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன, இன்றைக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்குது, கட்டடம் இருக்குது, காசு இருக்குன்னு சொன்ன உடனே அதை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை, கேவலமான நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஒரு சிலர் வந்து ஆண்டவரால் அழைக்கப்படுற, எல்லாரும் அப்படி கிடையாது. நம்ம பார்க்குறோம், ஒரு தலைமுறை ஆண்டவருக்கென்று வேலை செய்கிறாங்க, அடுத்த தலைமுறை அதை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதை நம்ம பார்க்குறோம். அதனால இந்த வசனத்திலேருந்து நீங்கள் நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், ஆண்டவரை பின்பற்றுவதற்கு எந்த ஒரு உறவும் தடையாக வரக்கூடாது, உறவுகள் வந்து ஒரு பாலமாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவரை பின்பற்றி வருகிற மக்களை உறவுகளாக எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் சமுதாயத்தில் நம்ம இருக்கும்போது, ஆவிக்குரிய முறையில் மக்களாக இருக்கும்போது, மாம்ச பிரகாரமாய் தன்னுடைய தாய் தகப்பனை பாதுகாத்து கொள்ள பராமரிக்கக்கூடிய பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த விசேஷமாக இந்த செய்திக்காய் ஜபிக்கிறோம், இதை கேட்கிற ஒவ்வொரு காயும் ஜபிக்கிறோம். ஒரு சிலர் ஆண்டவரே அப்படி ஒரு தவறுகளை பண்ணி கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு அவர்கள் திரும்பக்கூடிய, அவர்கள் திருந்தி கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடியவர்களாய் வாழக்கூடிய ஒரு தேவ கிருபை கொடுக்கப்பட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.